வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோஎஃப்எஸ் தேர்ட்டி ஒன் நம்ம வதச்சி நாற்பது நாள் ஆகிடுச்சு இந்த கோஎஃப்எஸ் தேர்ட்டி ஒன் இப்போது என்ன உயரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால் தான் இந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணி உங்களுக்கு போடுறேன் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் ரிலியன் ஜோக்கர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதே மாதிரி ஆல் நோட்டிஷன் தான் ஆன் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கோஏஎஃப்எஸ் செட்டி ஒன் வந்து வதச்சி நாற்பது நாள் அடித்து முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து என்ன உயரம் வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டடியிலேருந்து ரெண்டே முக்கால் அடிவரலம் வளர்ந்துருக்கு நம்ம வதைச்சதே வந்து தென்னை மர தோப்புக்குள்ளே தென்னை மரத்தோட நெல்லலில் தான் நம்ம வந்து வதச்சிருக்கோம் அதுலேயுமே கூட வந்து ஒரு ரெண்டு அடி ரெண்டே முக்கால் அடி வளம் வளர்ந்துருக்கு ஆனால் வெயில் அதாவது தென்னை மரம் இல்லாத பகுதியில் வந்து எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு கால் இன்ச் வந்து அதிகமாக வளர்ந்துருக்கு அது கொஞ்சம் பரவாயில்ல தான் பெரிய பிரச்சனைகளாக எதுவும் இல்லை பெரிய வித்தியாசங்களும் எதுவும் கிடையாது ஒரு காலடியில் ஒன்றும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வந்து ஒரு உப்பு தண்ணி தான் அந்த உப்பு தண்ணியிலையும் இந்த கோஎஃப்எஸ் தேர்ட்டி ஒன் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துருக்கு இங்கே பார்க்கும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் புழக்கமாக இருக்க மாதிரி தெரியலாம் இந்த புழக்கமாக இருக்கிறது ஏன் அப்படி விதைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இதை அறுக்கும் பொழுது போத்துகள் வந்து நிறையா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் கொஞ்சம் புழக்கமாக வச்சிருக்கோம் அதனால் வந்து நம்ம அந்த போத்துகள் வரும் பொழுது அந்த புழக்கமெல்லாம் வந்து கவர் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து புழக்கமாக வச்சிருக்கிறோம் இந்த இடத்த நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த வெயில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க இடம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஹெயிட் வந்து அதிகமாக இருக்குது மற்ற இடத்த கம்பேர் பண்ணும் பொழுது அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து இந்த கோயப் தேர்ட்டி ஒன் வந்து ஆடுகளுக்கு போட்டு ஆடுகள் எப்படி விரும்பி சாப்பிடுது அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது எந்த மாதிரி ஆடுகள்லாம் கொடுக்கலாம் எந்த மாதிரி ஆடுகள்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து பின்வரும் காலங்களில் இது கோயப்எஸ் சர்ட்டி நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அதுவரை காத்திருப்போம் இந்த கோயப்எஸ் செட்டி ஒன் வந்து எப்படி விதைக்கணும் அப்படின்னு தெரியாதவைங்க ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அதை போய் பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஐ பட்டன்லேயே நான் லிங்க் தரேன் அதில் போய் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பிரில்லியன் ஜோக்கர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்